பொங்கலூர் மணிகண்டன் அரசியல் விமர்சகர் நால்வருக்கும் வணக்கம் முதல்ல திரு ஜெயராமன் கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன் விஜயபாஸ்கர் வீரமணி வேலுமணி இவர்கள் எல்லாமே லஞ்ச ஒழிப்பு சோதனை நடத்தப்பட்டது அதனுடைய நீட்சியாதான் தான் இந்த சோதனையை பார்க்க முடியுமா இல்ல அந்த வழக்கிலிருந்து இது வேறுபட்டு நிக்கதா கிட்டத்தட்ட அதே மாதிரியான வழக்குகள் தான் கொஞ்சம் முன்னாள் அமைச்சர் வேலுமணி மீதான வழக்கு மட்டும் வித்தியாசமான வழக்கு ஏனென்றால் அது டெண்டர் ஊழல்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு மற்ற மூன்று வழக்குகள் நீங்கள் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் எடுத்தீங்கனாலும் சரி கே சி வீரமணி அவர்கள் மீது எடுத்தீங்கனாலும் சரி இப்பொழுது தர் தற்பொழுது சுகாதார முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களோடு எடுத்திங்கன்னா இந்த மூன்றுமே வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை குவித்த வழக்குகள் அப்போ இது வந்து நேரடியாக அவர்களுடைய எலெக்ஷன் அஃபிடவிட் அவர்கள் என்ன தாக்கல் செய்கிறார்களோ அதிலிருந்தே எடுக்கப்படக்கூடிய விவரங்கள் அதை தவிர அவர்கள் வருமான வரித்துறையில் என்னென்ன தாக்கல் செய்கிறார்கள் அந்த ஆவணங்களிலிருந்து ஆவண அடிப்படையில் எடுக்கக்கூடிய தகவல்களை வைத்து போடப்படக்கூடிய எஃப்ஐஆர் அதில் வந்து ஒவ்வொன்றும் மாறுபடுகிறது முன்னாள் அமைச்சர் விஜய் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஒரு ஐம்பத்தைந்து சதவீதம் அதிகமாக சொத்து சேர்த்துள்ளார்ந்தது முன்னாள் அமைச்சர் வீரமணி அவர்கள் வந்து ரொம்ப குறைவாக வருமானம் காமிச்சிருந்தார் ரொம்ப அதிகமான சொத்துக்களை ஈட்டி இருந்தார் விஜயபாஸ்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமானது இரண்டாயிரத்தி பதினாறில் அவர் பெரும்பாலும் பெரிய அளவில் சொத்துக்கள் காண்பிக்கவில்லை ஆறு கோடி ரூபாய் என்று இதில் சொல்லப்பட்டுள்ளது அது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு அது வளர்ந்துள்ளது அப்போது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கான சொத்து இந்த ஐந்து ஆண்டுகள் அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மட்டும் அவர் ஈட்டி இருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்குறோம் அப்போது அந்த மாதிரி சொத்துக்கள் ஈட்டக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈட்டலாம் அதற்கு நிகரான வருமானம் இருந்தால் அப்போ அதற்கு நிகரான வருமானம் இருக்கா அப்படிங்கிறதையும் அவங்க செக் பண்ணியிருக்காங்க அப்படி செக் பண்ணும்பொழுது அவருடைய நிகர வருமானம் என்பது இருபத்தி நான்கு கோடியாகத்தான் இருக்கிறது ஒரு ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் வருமான வரியில் தாக்கல் செய்ததும் அது செலவினங்கள் முப்பத்தி நான்கு கோடிக்கும் போக மீதி இருபத்தி நான்கு கோடி தான் நிகர வருமானமாக இருக்கிறது அப்போ இருபத்தி நான்கு கோடி ரூபாய் நிகர வருமானத்தை வைத்துக்கொண்டு ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கான சொத்துக்களை அவர் எப்படி சேர்த்தார் அப்போ இந்த கேப் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் இருக்கக்கூடிய இந்த வித்தியாசம் அவர் வருமானத்திற்கு அதிகமாக இந்த ஐந்து ஆண்டுகளுக்கான நிகர வருமானமே இவ்வளவுதான் இருக்கணும்னு சொல்ல வரீங்க நிகர வருமானம் இவ்வளவுதான் இருக்குன்னு அவரு வருமான வரித்துறைய தாக்கல் செய்திருக்கிறார் விஜயபாஸ்கர் அவர்களே வருமான வரித்துறையில தாக்கல் செய்த விவரங்கள் அந்த இருபத்தி நான்கு கோடி ரூபாய் நிகர வருமானம் அதுதான் அவருடைய சேவிங்ஸ் அப்ப அந்த சேவிங்ஸ்ல அவரால் ஐம்பத்தி ஓரு கோடி ரூபாய்க்கான சொத்துக்களை எப்படி வாங்க முடிந்தது அந்த சொத்துக்களை வந்து விவரிக்கிறாங்க பல வகையில அவர் வந்து டிப்பர் லாரி வாங்கியிருக்காரு மிக்சர் டிரான்சிட் மிக்சர் வாங்கியிருக்காரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கியிருக்காரு நான்கு கோடிக்கு விவசாய நிலம் வாங்கியிருக்காரு பதினான பதினாலரை கோடிக்கு டிநகரில் வந்து நிலம் வாங்கியிருக்காரு இந்த மாதிரி பல வி விஷயங்கள் வந்து விவரிக்கப்படுகிறது அப்போ இந்த சொத்துக்கள் எல்லாம் எப்படி வந்து அவர் வாங்கினார் இதில் வந்து இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு கணக்கு இல்லை அப்போ இது வந்து வருமானத்திற்கு அதிகமாக அவர் சொத்துக்களாக சேர்த்துள்ளார் அப்படிங்கிறது தான் இந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதை தவிர இது ஆவணங்கள் அடிப்படையில் இப்போ இதை தவிர வந்து அவங்க வந்து இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய சில விஷயங்களையும் அதுக்கு தான் வந்து இந்த ட்ரஸ்ட் அவருடைய ஃபேமிலி ரன் பண்ணக்கூடிய அந்த மதர் தெரேசா ட்ரஸ்டையும் உள்ள கொண்டு வந்து அதற்கு கிட்டத்தட்ட பதினான்கு பள்ளிகள் கல்லூரி எல்லா எல்லா விதமான கல்லூரிகளும் அதுல இருக்கு காலேஜ் ஆஃப் நர்சிங்ல இருந்து ஃபார்மசில இருந்து இருந்து எல்லா விதமான கல்லூரிகளும் இருக்கு அப்ப இவ்வளவு கல்லூரிகள் அவர்கள் வந்து எப்படி கட்டினார்கள் அதற்கு எங்க இருந்து பணம் வந்தது அதற்கு அதற்கான டொனேஷன் வந்து ரொம்ப லீகல் சோர்ஸ்ல தான் வந்திருக்கா இல்ல இந்த மாதிரி கருப்பு பணமாக உள்ள கொண்டு வரப்பட்டு செய்யப்பட்டதா இதெல்லாம் இதெல்லாம் விசாரிக்கப்படணும் இதெல்லாம் விசாரிக்கப்படும் இதெல்லாம் வந்து இப்பொழுது அவர்கள் வந்து இப்படிதான் நடந்திருக்குன்னு சொல்ல இதை இதெல்லாம் விசாரணையில் கொண்டு வருவதாக இதெல்லாம் முறையற்று சேகரிக்கப்பட்டிருக்கிறாங்க விசாரணை இனிமே தான் தொடங்கும் இனிமே தான் அதுல தொடங்கும் இருபத்தி ஏழு கோடியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஏற்கனவே தெளிவாக அடிப்படை ஆதாரம் இருக்கிறது ஆமா இருபத்தி ஏழு கோடிக்கான அடிப்படை ஆதாரங்கள் இருக்கிறது முகாந்திரம் இருக்கிறது அந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் தான் இப்பொழுது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது